நினச்சி பார்த்ததோட செம்மையாக இருக்கு. காசு கொடுத்து பார்த்ததுக்கு நல்லா வர்த்தான படம், செம்ம கிராஃபிக்ஸ். ரித்திக் ரோஷன் வேற லெவலு, சான்ஸே இல்லை. படம் ஃபஸ்ட்டு அப்படிலாம் தார் மாதிரி இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கறதுல கண்ணு கூடுதே, ரெண்டு கண்ணு பத்தாது, பத்து கண்ணு வேணும். ஆசம் ஆக்ஷன் சீன்லாம் பயங்கரம், எல்லாமே எல்லாமே வேற லெவல், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஹாலிவுட் ரேஞ்சில் ரெண்டு பேருமே பயங்கரம், ரித்திக் ரோஷன் டைகர் ரெண்டு பேருமே செம்ம ட்விஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். பேக்ரவுண்ட்லாம் அல்டிமேட்டுங்க, அது சொல்ல முடியாது. எல்லாமே பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாமே அல்டிமேட் தான் படமே. ரெண்டு பேரும் நல்லா நடிச்சு படம் நல்லா இருக்குது, செம்ம ஆக்ஷன் ஆகுது, பிஜிஎம் எல்லாமே பக்காவாகுது படம். ரித்திக் ரோஷன் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்கிறாங்க, செம்மையாக நிறைய ட்விஸ்ட் இருக்குது சைன் ஆஃபில். வேறு லெவல் படம், ரித்திக் ரோஷன் படம்னாலே வேறு லெவல் தானே, அந்த அளவு தான் இருந்தது. யா, இட்ஸ் நைஸ் மூவி. ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷங்கள் கழித்து நான் அப்படி ஒரு மூவி பார்க்குறேன் நான். ரித்திக் ரோஷன் சார் இருக்கட்டும், டைகர் சார் ஃப்ரேமில் யாரை பார்க்குறதுன்றதே தெரில, ஷார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அன்பிலீவபிள். எனக்கு ஹாலிவுட் 2.0 வெரி நார்மல் கமர்ஷியல் மூவி. பிஜிஎம்னா கொஞ்சம் நல்லா இருக்கலாம், சாங்ஸ் அந்த அளவுக்கு, ரெண்டு சாங்ஸ் தான் அந்த அளவுக்கு எக்ஸப்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை, இன்னும் பெட்டராக வந்திருக்கலாம். வெரி ரொம்ப நார்மல் கமர்ஷியல் மூவி, பட் டைகர் ஷெராஃபும் ரித்திக் ரோஷனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டான்ஸ் ஃபைட் சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே மூவி, தேங்க்யூ. நல்லா தான் இருக்குது ப்ரோ, ஆக்ஷன் ஃபுல் ஆக்ஷன் செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கு, சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. ஆ, டைகர் படம் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆ, ரித்திக் ரோஷன் சூப்பர் சூப்பர். ஹாலிவுட் லெவலில் போயிருக்காருங்க, அவர் சான்ஸே இல்லை. இங்கே இங்கே நடிக்க வேண்டிய ஆளே கிடையாது, வேற லெவலில் அவர். ரித்திக் ரோஷன் வந்து அவர் டைகர் ஷெராஃப் சூப்பராக நடிச்சிருக்காரு, அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் தார் மாதிரி இந்த தியேட்டரில் பார்க்குறது வேற லெவல். அது இல்லாமல் ஒரு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க, அது சொன்னால் சரி வராது. ஃபஸ்ட் ஹாஃபில் இப்படி ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்கும், செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க, சான்ஸே கிடையாது, அன்பிலீவபிள். நெகட்டிவ் ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷம் அப்படி ரொமான்ஸ்ன்ற மாதிரி போவோம், பட் அதை தாண்டி நல்லா போயிட்டு. ரெண்டு பேருமே அவங்களுடைய போர்ஷன்ஸ் ரொம்ப ஈக்குவலாக பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே. சரி, இவங்களும் இவர் எந்த இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஃப்ரேமில் இருந்தால் யாரை பார்க்குறதுனே தெரிய மாட்டேது, ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, ரொம்ப அழகாக படத்தில். அது எனக்கு தெரிஞ்சு அதான் ஹைலைட்டுன்னு நினைக்கிறேன், அது ஒன்று தான். கேமராவாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எது வேணாலும் சரி. பார்த்த உடனே ஷேர் பண்ணா நல்லது நடக்குங்க.